வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வழக்கம் போல் நம்ம ஆடியோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இதில் இப்போது ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் ஒரு குறிப்பிட்ட தகவல்கள் எத்தனையோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படிப்பட்ட பலனை செய்கிறது, அவர் யார், எந்த காரகத்துவத்திற்கு சம்பந்தப்பட்டவர், அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய காலம் வருகின்ற போது அவர் எதை செய்ய காத்திருக்கிறார், அவர் காலம் வருமா வராதா, வராட்டா என்ன, வந்தா என்ன, இப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தகவல்களை உள்ளடக்கிய விஷயங்கள் உண்டு. அதில் ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும் நாம் பார்ப்போம். இதில் முதலாவதாக சூரியன். இந்த சூரியன் தான் இந்த நவகோள்களில் பிரதான கிரகம் அப்படின்னு சொல்கிறது. விஞ்ஞானத்தின்படி ஸ்டார்னு சொல்கிறாங்க. நம்ம ஜாதகத்தில் அதை ஒரு கிரகமாக எடுத்துக்கொள்கிறோம். ஆக விஞ்ஞானம் சொல்லுவது வேறு, ஜாதகத்தில் நம்ம பெரியோர்கள் கோட்பாடுகளை கொடுத்துட்டு போனது வேறு. அந்த அடிப்படையில் சூரியன் தான் ஒரு பிரதான கிரகம். ஒரு குடும்பத்திற்கு எப்படி தகப்பனார் ஒரு பிரதானமாக இருப்பாரோ, தகப்பனார் இல்லை என்றால் அந்த குடும்பத்திற்கு எப்படிப்பட்ட சிக்கல் பிக்கல்கள் எல்லாம் வந்துவிடுமோ. இப்போ உதாரணமாக ஒரு வேகமாக வளர்ந்துட்டு வர்ற குடும்பத்தில் ஒரு பசங்கள்லாம் ஒரு 10 வயசு 15 வயசு இருக்கிற போது ஒரு தகப்பனாருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போயிடும். அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் சூரிய கிரகத்தின் வலிமை என்பதும் அந்த யோகம் என்பதும் ஜாதகத்திற்கு சரியாக வரலேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்து நின்றுக்கிறவங்க அப்படிங்கிற கதையில் வந்து நிற்பாங்க. அப்போ சூரியன் தான் பிரதான கிரகம். உடம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்களுக்கு அதிபதி சூரியன், கண்களிலிருந்து ஒளி வரும் பாருங்கள், அந்த ஒளி சூரியனுடைய ஒளி. ஆக சூரியன் பிரதான கிரகமாக இருக்கிறதுனால ஜாதகத்தில் அந்த சூரியனை தவிர்த்து விட்டு சூரியன் இல்லாது அல்லது சூரியன் வந்து நீச்சமாகவோ இப்படிங்கிற லெவலில் இருந்தீங்கன்னா உன்னிப்பாக கவனிக்கணும். ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஒரு ஜோசியர் என்ன பார்ப்பார்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறது உண்டு. ஏனென்றால் சூரியனுக்கு மிக பக்கத்தில் இருக்கின்ற கிரகங்களும் கெட்டு போகிறது உண்டு. அதே போல் சூரியனை தாண்டி ரொம்ப தூரத்துக்கு போகிற போதும் அந்த கிரகத்திற்கு வலிமை இல்லாமல் போகும். அப்போ இந்த ரெண்டுக்கும் மத்தியில் எப்படி இருந்தால் இந்த ஜாதகத்தில் இந்த சூரியன் இந்த ஜாதகத்திற்கு வலிமை செய்வார், மற்ற கிரகங்களுக்கும் ஒளி கொடுப்பார் என்பதை பொறுத்து தான் ஜாதகத்தில் பலாபலன்கள். முழு ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடியது சூரியன். ஜாதகத்தில் வந்து ஒளி கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியன் ஒரு ஒளி கிரகம், சுக்கரன் ஒளிகிரகம், சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சுபகிரக தத்துவத்தில் அவரும் ஒரு ஒளிகிரகமாக மாறுகிறார். இப்படி இவர்களெல்லாம் ஒளிகிரகங்களாக இருக்கிறாங்க. ஜோதிடத்தை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிற போது யோகாதிபதி அதாவது யோகத்தில் இருப்பதாகவும், வெளிச்சம் இல்லாது இருட்டுக்குள் இருக்கின்ற போது அவயோகத்தை கடந்து கொண்டிருப்பதாகவும் பொருள். அதனால தான் நம்ம ஆளுங்க என்றைக்குமே இருளை விரும்புறதில்லை. அந்த இருளை அகற்றணும்னா வெளிச்சம் வரணும், அந்த வெளிச்சமே சூரியன்தான். ஆக இப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவர் ஒரு ஜாதகத்தில் பிதுர்காரகன், தந்தைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் பெறுகிறார். பகலில் பிறக்கிறவங்களுக்கு பிதுர்காரகன் சூரியன்தான். ராத்திரியில் சில குழந்தைகள் பிறப்பாங்க, அவங்களுக்கு பிதுர்காரகன் சனி பகவானாக போயிடுவார். அப்போ இந்த சூரியனை பொறுத்தளவு ஜாதகத்தில் உச்சபலம் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அவர்கள் தன்னை காப்பாற்றி கொண்டு தனக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டு தன்னோட வாழ்க்கையை மட்டும் கவனிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த உச்சபலம் பெற்றவர்கள் அப்படி இல்லை, அடங்காமல் செல்லுகின்ற ஒரு குதிரையைப் போல, யாருக்கும் அடங்காமல் வாழுகின்ற வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தயார் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே இந்த சூரியன் உச்சம் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. இதில் ஜாதகத்தில் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் இதில் ஒன்று சேர்ந்து பார்க்கணும். அப்போ இந்த சூரியனை பொறுத்தளவு தகப்பனாருக்கு அதிபதி அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் அத்தனைக்கும் அவர் தான் அதிபதி. ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால்தான் நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதை, பூர்வீகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதை, அல்லது தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட வழிவகாராக்கள் மூலமாக பகை பிரச்சனைகள் துன்பங்கள். இப்போ நிறைய இடங்கள் என்ன நடக்குது, பங்கு பாகம் வைக்கிற போது என்னையே மாற்றிட்டாங்க சார், இப்படி ஆகிப்போச்சு சார், எங்கள் அப்பா மட்டும்தான் இப்படி நடந்திருக்குமா, இப்படி சொல்கிறோமா இல்லையா. அப்போ அது சூரிய பலம் ஜாதகத்தில் குறைகின்ற போது நீங்கள் உஷாராக இருக்கணும், பங்கு பாகத்தில் உஷாராக இருக்கணும், அண்ணன் தம்பி சொந்த பந்த உற்றார் உறவுகளில் உஷாராக இருக்கணும். அவர்கள் யாரும் திட்டம் போட்டு உங்களை ஏமாற்றுவது இல்லை. உங்கள் ஜாதகத்தின் விதிப்பலன் ஏமாந்து போகணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக அமைப்பு. ஏனென்றால் சூரியன் அங்கு நீச்சம் பெறுகிறார் அல்லது சூரியன் பலம் இழக்கிறார்.
இந்த சூரியன் பலமாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான் நல்ல பெரிய குடும்பத்தில் பறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல பெரிய வீட்டில், வசதியான வீட்டில், பாலுக்கு ரெண்டு மாடு இருக்குது, நல்ல எல்லா விதமான சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் இருக்குது, அந்த ஊர்லேயே இவங்க வீட்டை நம்பி 10 குடும்பங்கள் இருக்குது, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் அந்த சூரியன் பலம் பெற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த சூரியனை பொறுத்தளவு பலம் இழந்து போகின்ற போது எப்படி பலமுடைய வீட்டை தேடி 10 பேர் போகிறாங்களோ அந்த லிஸ்டில் அந்த சூரியன் பலம் இல்லாத குழந்தைகளும் சேர்ந்துக்குவாங்க. அப்போ அந்த சூரிய பலம் என்பது ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். இந்த சிம்மத்தில் ஆட்சி பெறுகிற சூரியனை பொறுத்தளவு ஆவணி மாதம் பறக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேருக்குமே சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெறுவார். சித்திரையில் பறக்கக்கூடிய குழந்தைங்க அத்தனை பேர்களுக்குமே சூரியன் மேசத்தில் உச்சம் பெறுவார். தனுசுவில் பறக்கக்கூடிய, அதாவது மார்கழி மாதம் பறக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே சூரியன் நட்பு பாராட்டி கொண்டிருப்பார். அதனால தான் சூரியனை பொறுத்தளவு மேசம், சிம்மம், தனுசு போன்ற இடங்களில் இருப்பது மிகச்சிறப்பு. உதாரணத்துக்கு மேசத்தில் சூரியன் உச்சம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு எந்தெந்த வீடுகளெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெறும் என்று பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேசத்திலிருந்து 5 இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மம் என்று சொல்லக்கூடிய வீடு மிக பலம் பெறக்கூடியதாக இருக்கும். அது காலபுருஷனுக்கும் 5 இடமாக வருகிற காரணத்தால் அந்த இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொள்வது, சொத்து சுகத்தை பெற்றுக்கொள்வது, ஹாயா வாழ்றது, இன்பமா வாழ்றது, பிள்ளைகளின் மூலம் பலன் பெறுவது, இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை சூரியன் உச்சம் பெறுகிற போது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். அதுபோல் கடகராசியில பிறந்தவங்களுக்கும் கூட சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் நன்மது. இது எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு எந்த ராசியில பிறந்திருந்தாலும் சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் சிம்மம் வலுப்பெற்றுவிடும், கடகம் வலுப்பெற்றுவிடும், இந்த இரண்டுமே வலுவாக அமைந்துடும். ஏனென்றால் சூரியன் என்றால் அப்பா, அப்பா வலுவாக இருந்துருச்சுன்னா அப்புறம் அம்மாவுக்கு நல்லது தானே. அப்பா வந்து ஒரு திடமானவராக இருக்கிறார், ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ், ஒரு மிகப்பெரிய மனிதர். இப்படி இருந்தால் அந்த புகழில் அம்மாவுக்கும் பங்குண்டல்லவா, ஆகினால் சந்திரனும் வலுவடைந்து விடும். அதே போல புதன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் வலுவடையும். சூரியன் வலுப்பெறுகின்ற போது சிம்மத்திலிருந்து பின்பக்கம் 2 வீடுகள், சிம்மத்திலிருந்து முன்பக்கம் 2 வீடுகள் வலிமை பெற்றுவிடும். அது எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் நல்லதோ கெட்டதோ வலிமையாக உங்களை வந்து சேரும் என்று சொல்லுகிற ரகசியங்கள் உண்டு. அப்போ சூரியன் வலிமை பெற்றிருக்கிற போது கடகத்திற்கு, கடக ராசியாக இருக்கக்கூடிய இடம் வலுவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மேச லக்னமாக இருந்தீங்க, அது கடகராசி வலுவாக இருந்ததுன்னா 4 இடம் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகள் பிரமாதமாக கிடைக்கும். அப்போ சூரியன் தானே உச்சம் பெற்றிருக்கிறது, சந்திரதசை சின்ன வயசுல போயிருக்கே, இல்லை வரவே இல்லையே, எப்படி எனக்கு வீடு கிடைச்சது இப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கூட அந்த மேசத்தில் பிறந்திருந்தால் சூரியன் மேசத்தில் உச்சமாகிற காரணத்தால் அந்த மேசத்திலிருந்து 4 இடம் சூரியனுக்கு 12 இடம் வலிமை பெறுகிறது. அதனால் வீடுமனை வாசல் அம்மாவோட பலமெல்லாம் நல்லா வந்துடும். அதேபோல் மிதுனம் என்று எடுத்துக்கொள்ளுகிற போது சூரியனுக்கு 11 இடமாக இருக்கும், அந்த இடமும் வலிமை பெறும். தகப்பனாரின் உடன்பிறப்புகள், தாயின் உடன்பிறப்புகள், இவர்கள் மூலமாகலாம் மிகப்பெரிய நன்மைகள் ஜாதகருக்கு வந்து சேரும், நல்ல கல்வி கிடைச்சிரும், இப்படிப்பட்ட தன்மைகள் பெரும்பாலும் இருக்கும். அதே போல் சிம்மத்துக்கு அடுத்த வீடு புதன், பிரமாதமாக கற்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும். புதனுக்கு அடுத்த வீடு சுக்கிரன். நான் முதல்லே சொன்னேன், சூரியன் மிக வலிமை பெற்றுவிட்டால் சிம்மத்திலிருந்து பின்பக்கம் 2 வீடுகள், சிம்மத்திலிருந்து முன்பக்கம் 2 வீடுகள் வலிமை பெறும் என்ற காரணத்தால் அப்போ சுக்கரனும் வலிமை பெறுகிறார். சூரியன் உச்சம் பெற்றிருக்கிற காரணத்தால் சுக்கரன் வலிமை பெற்று இன்பகரமான வாழ்க்கையை வாழ்கின்ற தாத்பரியத்தை கொடுத்து விடுவார். இப்போ சூரியனை எப்படி நம்ம வசப்படுத்திக்கிறது, ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா, என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பு. என கண்களுக்கு அதிபதி அவராக இருக்கிறதுனால சூரிய நமஸ்காரம் பண்ணுறது மிக விசேஷம். ரொம்ப துன்பப்படுகிறவர்கள் ஆதித்ய ஹிருதயம் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியனார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் குறிப்பாக நீங்கள் ஏதாவது தெய்வ தரிசனம் செய்து கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களை விட வயதில் முதிர்ந்தவர்களாக அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களை ரொம்ப ஒரு மாதிரி நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக சூரியன் என்றால் அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள், சூரியன் வலிமை பெற்றவர்களுக்குத்தான் அரசியல்வாதிகளின் துணை, அதிகாரிகளின் துணை, ஏதாவது எங்கேயாவது ஒரு மேட்டருக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை செஞ்சு கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் வலிமை பெற்றிருக்கிற காரணத்தால் ஆசிரியர்களின் துணையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆசிரியர்கள் சமூகம் என்று சொல்லக்கூடியது பிள்ளைகளுக்கு சாதகமாக சில பேர் இருக்கிறது உண்டு.
அந்த அடிப்படையில் ஒரு குழந்தைய வந்து எப்படியாவது நீ படித்து முன்னுக்கு வரணுண்டா, நீ நல்லா படிக்கிற, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையை புஷ் பண்ணி கொண்டுட்டு வரக்கூடிய வாத்தியவார்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் அந்த சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சூரியன் வலிமை பெற்றவர்களுக்கு தான் திட்டங்கள் தீட்ட தெரியும். நம்ம இதை என்ன பண்ணணும், இந்த சிக்கலுக்கு என்ன விடை காணணும், எப்படி பண்ண போகிறோம், எங்கே முடிய போகுது, இது யார்கிட்ட எப்படி பேசணும், இப்படிங்கிற அதிபுத்திசாலித்தனமான ஆன்மாவே அங்கே வந்து இறங்கி வேலை செய்கிற மாதிரி புத்திசாலித்தனங்கள் எல்லாம் இந்த சூரியன் வலிமை பெற்ற பிள்ளைகளுக்கு அருமையாக கிடைக்கும். இந்த சூரியன் வலிமை பெற்றிருப்பவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் எதையுமே உடலால் அனுபவிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் சூரியன் வலிமையாக இருந்தால்தான் உடல் திடம் இருக்கும், அந்த உடம்புல வந்து சக்தி பிரவாகம் இருக்கும். ஆக எதையும் சாதிக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. பெரிய அதிகாரிகள் மட்டுமல்ல, மிலிட்ரியில் கூட பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சூரியன் வலிமையாக இருக்கும். விளையாட்டுத் துறைகளில் மிகப்பெரிய இடங்களை தொடக்கூடிய, சாதனை செய்யக்கூடிய, வரலாறு படைக்கக்கூடிய, ரெக்கார்ட் பிரேக் பண்ணக்கூடியவங்களுக்கு சூரியன் கண்டிப்பாக வலிமையாக இருக்கும். ஏனென்றால் சூரியன் வலிமை பெறுகின்ற போது செவ்வாயும் வலிமை பெற்று போவது உண்மை. ஏனென்றால் இந்த கிரகங்கள் எல்லாம் நட்பு கிரகங்கள். ஒரு நண்பருக்கு மிக பிரமாதமாக நல்லது நடந்ததுன்னா அது 10 நண்பர்களுக்கு எப்படி பயன்படுமோ அதுபோல சூரியன் வலிமை பெறுகிற போது செவ்வாயின் தாத்பரியத்தையும் வலிமைப்படுத்தி விடுவார், குரு பகவானுடைய தாத்பரியத்தையும் வலிமைப்படுத்தி விடுவார். அந்த அடிப்படையிலே சூரிய கிரகம் வலிமை பெறுகின்ற காரணத்தால் நிறைய உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டு போகிறது, பேர் வாங்கிறது, புகழ் வாங்கிறது. 10 பேர் பிறந்த பிள்ளைகளில் இந்த சூரியன் வலிமை பெற்ற பிள்ளையை பாருங்கள், மிக சிறப்பான பளிச்சென்று இருக்கக்கூடிய முகஸ்துதிகளோடு வாழ்க்கையை துவங்கும். எங்கே போனாலும் எந்த காரியத்தையும் சாதிச்சுட்டு வந்துடக்கூடிய பிள்ளையாக இருக்கும். இவர்களுக்கு பயம் என்பது துளியும் இருக்காது. மிக இளம் வயதுகளிலேயே எல்லோருடமும் இணைந்து பணியாகிட்டிருக்கின்ற அந்த சகிப்புத்தன்மை வந்துடும், தைரியம் வந்துடும். கோழைகள் தான் மற்றவர்களை பார்த்து பயம் கொள்வார்கள். ஒரு வீரனாக இருக்கக்கூடியவன் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவனாக இருப்பார். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த சூரியன் மிக வலுவடைகின்ற போது கட்டாயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த சூரியன் வலிமை பெற்ற பிள்ளைகள் அதுலேயும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்துட்டாங்கன்னா ரொம்ப விசேஷமான வாழ்க்கையை பார்த்து போவாங்க. தன் தந்தை வாழ்ந்த வாழ்க்கை, தனது பரம்பரை என்று சொல்லக்கூடியது, இதை கூட விட்டு போனது, இழந்து போனது, தாழ்ந்து போன நிலைகளில் இருந்தால் இந்த பிள்ளைகள் வந்து மீண்டும் அதை நிரூபிக்கும். எங்கள் தாத்தா இப்படிப்பட்ட பெரிய சொத்து பத்துக்காரா இருந்தார் சார், அது நடுவில் எல்லாம் போயிடுச்சு, இப்போ நான் வந்து எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நிறத்தி நிமித்தி வச்சிருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய தாத்பரியங்கள் எல்லாம் இந்த சூரியன் வலிமை பெறுகின்ற போது பாரம்பரியத்தை கட்டி காக்கக்கூடிய, பரம்பரையில் இருக்கக்கூடிய பேர் புகழை காப்பாற்றி அதில் வழித்தடத்தில் செல்லக்கூடிய இத்தனை வாய்ப்புகளும் சூரியன் வலிமை பெறுகிற போது கட்டாயம் கிடைக்கும். இந்த சூரியன் வலிமை பெறுகிற போதுதான் பச்சைங்களை கையெழுத்து போடுற வேலை கிடைக்கும். அதற்கு அடிமை தொழில்னு ஒன்று சொல்கிறதுனால, அதிகாரம் படைத்த அடிமை தொழில் என்கிற போது அந்த சூரியனோடு கொஞ்சம் சனி பகவானும் ஒத்துழைத்து விட்டால், நேருக்கு நேர் பார்த்து விட்டால், அல்லது திரிகோணத்தில் இருந்தால், பக்கத்தில் இருந்தால், பார்வைகளில் இருந்தால், இந்த டிகிரி படி பார்த்துக்கணும், இதை இப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அரசாங்கத்தில் பெரிய உத்தியோகம் கிடைக்கும். இந்த அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போடுறாங்களா? இல்லை. ஒரு ஃபைல் போச்சுன்னா ஒரு 10 அதிகாரிகள் போடுவாங்க அதிகபட்சம், அதில் இவரும் ஒரு அதிகாரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த வீட்டில் தான் பிறப்பெடுக்கும். அந்த வீடு அல்லது கிழக்கு பார்த்து ஒரு வாசல் அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். இன்னும் சூரியன் வலிமை பெற்றவர்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கினா கூட அவங்க கிழக்கு பார்த்த வீடை போய் செலக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் சூரியன் வலிமை பெற்றவர்களுக்கு தான் உடம்புல சாப்பிட்றதுல ருசி தெரியும். அதே போல் காரத்தை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த சூரியன் வலிமை பெற்றிருந்தால் தெரியும். ஒரு ஆளை பார்த்தோன்னே சொல்லலாம், கண்ணெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சிகப்பாக இருக்குது, இப்படியெல்லாம் இருந்தால் அவர் ஜாதகத்தில் சூரியன் வலிமை பெற்றிருக்கிறார்னு அர்த்தம். கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கக்கூடியவர்களுடைய குணங்கள், தத்துவங்கள் எல்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க, சக்தியோடு இருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் உண்டு. எதையுமே உள்ளார்ந்த விஷயமாக புரிந்து கொள்றதுல சூரியன் வலிமை பெற்ற பிள்ளைகள் மேடும் நல்ல பிள்ளைங்க. ஒரு விஷயத்தை சொல்கிற போதே பளிச்சுன்னு பிடிச்சிக்குவாங்க. ஒரு விஷயத்தை எப்படி நகர்த்துறதுன்னு பளிச்சுன்னு முடிவெடுப்பாங்க. ரெண்டு முடிவு அவங்ககிட்ட இருக்காது, ஒற்றை முடிவுகளில் நினைப்பாங்க. இப்படிப்பட்ட சகல கோணங்களும் இந்த சூரியன் வலிமை பெற்ற பிள்ளைகளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த சூரிய கிரகம் என்பது தான் பிரதான கிரகம். அவர் தான் அப்பான்னு சொன்னேன், அவர் தான் ஆன்மான்னு சொன்னேன். அந்த சூரியன் வலிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த உலக வாழ்க்கையை ரசிக்க தெரியும். தைரியமுடையவன் தான் எதையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுவான். கோழையாக இருக்கக்கூடியவங்க அது ஒரு ஒரு விஷயத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கூட பயம் வரும், இது நல்லதா கெட்டதான்னு தெரியல, இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல, இப்படிங்கிற பயம் எல்லாம் வரும்.
ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பகவான் மிக வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் இந்த உலகத்தில் 10 to 11 இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையில் நான் என்று சொல்லக்கூடிய விகிதத்தில் மிகச்சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய அனைத்து தத்துவத்தையும் தெரிந்து கொண்டு உலகத்தை ஆளக்கூடியவர்களாக இந்த சூரியன் வலிமை பெற்ற பிள்ளைகள் இருப்பார்கள். இதிலையும் குறிப்பாக சூரியன் உச்சம் பெறுவது என்பது தன்னிலடங்காத ஒரு பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய, அதே மாதிரி சூரியன் ஆட்சி பெறுவது என்பது தன்னை தான் வாழ வைக்கக்கூடிய, அனுபவித்து வாழக்கூடிய, தனக்கான வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடிய. சூரியன் நட்பு பெறுவது என்பது மற்றவர்களுக்கு தான் பயன்படக்கூடிய, தன்னுடைய செய்தி மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய, தான் மற்றவர்களுக்காக வாழக்கூடிய இப்படிப்பட்ட தன்மையுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் உருவாக்கும். உங்கள் வீட்டில் கூட ஒரு குழந்தை சூரியன் வலிமை பெற்றிருக்கக்கூடிய, உச்சம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்ற கிரகங்களின் நட்சத்திரத்திலேயோ அல்லது சூரிய பகவான் மிக நான் சொன்ன மாதிரி ஆட்சி பெற்று நட்பு பெற்று இப்படியெல்லாம் இருந்ததுன்னா, இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட குணங்கள் தெரிந்தால் நீங்கள் தாராளமாக அந்த குழந்தையை விட்டு வளர்க்கலாம். கட்டி போட்டு வளர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. மிகச்சிறப்பான வாழ்க்கையை இந்த பிள்ளைகள், இந்த மனிதர்கள் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள். இதுதான் உண்மை. நேயர்களே, மீண்டும் நாம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.